हेलो फ्रेंड्स, वेलकम टू अवर चैनल सुंडका पुली कोलंबु एप्पडी सेय्यरदुन्नु इन्नैक्कु पापोम। सुंडकायिल नरैय मरुत्व गुणंगल इरुक्कु, मुडिंज अलवुक्कु अडिक्कडिक्कु वीट्ल सेय्युंग। इप्पो सुंडका पुली कोलंबु एप्पडी सेय्यरदुन्नु पापोम। अदुक्कु फर्स्ट सुंडकावै नल्ला क्लीन पण्णिक्कणुम। सुंडकायै नल्ला तट्टिट्टु सेर्त्तुक्कणुम। इदु मादिरि तट्टि विदैयेल्लाम नीक्किट्टु तण्णील नल्ला अलसि एडुत्तु सुंडकाय कोलंबुल सेर्त्तुक्कलाम। अप्पदान सुंडकाय साप्पिडुवोम, टेस्ट्टा इरुक्कुम, कोलंबुम नल्ला इरुक्कुम। அடுப்பில் ஒரு சட்டி வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு, கால் ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கினதும் கழுவி வச்சிருக்க சுண்டைக்காவை சேர்த்துக்கோங்க. சுண்டைக்காவையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்குங்க. உப்பு சேர்த்தா நல்லா சீக்கிரமாக வதங்கும், அதனால் ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இப்பயே சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி நீட்டை வாக்கில் வெட்டி சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் வதங்கின அப்புறமா புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கரண்டி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததும் தேங்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 3 பீஸ், தேங்காய் 1/2 ஸ்பூன், சீரகம் பாதி, வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி விழுது அந்த குழம்போடு சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. சுண்டைக்காவை நல்லா வெந்துடும். கொஞ்சம் நேரத்தில் சிம்மில் வச்சுடுங்க. அப்போ தான் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு குழம்புலேருந்து தனியாக வர ஸ்டேஜில் ஆஃப் பண்ணுறேங்க. சுவையான சுண்டைக்காய் புளி குழம்பு இப்போ ரெடி. வாங்க பரிமாறலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.